நான் சொல்றத கேளு, திரும்பி வந்துரு. வர வழியில நானே காப்பாத்துறேன் இரு. அப்பாடா, எப்படியோ அந்த காக்காவை நாம காப்பாத்தியாச்சு. இப்ப என்ன காப்பாத்துறதுக்கு தான் ஆள் இல்லாம இருக்கேன். என்ன காப்பாத்தங்க யாருமே இல்லையா? என்ன கைட்டு தடுமாறுது? யாருப்பா அது? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. நேரங்காலம் தெரியாம இந்த அண்டங்காக்க எனக்கு பழி வாங்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அண்டங்காக்க நூல கழட்டி விட்டுடுச்சு. இப்ப நான் பறக்கறேன். இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன நடந்தாலும் நான் ஒரு நிஞ்சா தைரியத்தை கைவிட மாட்டேன். என்ன கைட்டு நின்னுடுச்சு? யார் என்ன காப்பாத்துறாங்க? நான் அப்ப காப்பாத்தின காக்கா ஃப்ரெண்ட்ஸோட வந்து இப்ப என்ன காப்பாத்தி இருக்கு? நாம நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதுதான் நடக்கும். டிங் டிங் நான் நினைச்சேன். டாடி போயிட்டு வரேன். டாட்டா. நில்லுங்கப்பா. ஹட்டோரி, இங்கதான் இருக்கியா? அங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நிச்சயமா புயல் வரப்போகுது. அதனால வெளியில போகும்போது கொடை எடுத்துட்டு போக மறக்காதீங்கப்பா. உங்க நல்லதுக்குதான் சொல்றேன். என்னது புயல் காத்தா? அட, நீ வேற சும்மா இருப்பா. காயிறு வயலுக்கு புயல் எப்படி வரும்? புயலா? அதோ இப்ப வா என்ன பாக்குறேன். புயல் தானே, வரட்டும். வரும்போது பாத்துக்கலாம். இப்பவே ஏன் பயப்படுறீங்க? வரட்டுமா? கேளுங்கப்பா. ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நிஞ்சா லீஃப் டெக்னிக் எப்பவும் போய் சொல்லாது. என்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. காயிற வயலுக்கு உன் மூளை உருகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானா விடுவேன். இந்த புயல் வந்ததால் இதற்கு திடீர் புயல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாமல் இது மிகவும் வேகமாக காற்று வீசுவதால் அனைவரும் வீட்டுக்குள் பத்திரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். அப்படின்னா ஹட்டோரி சொன்னது கரெக்ட் தான். ஆனா நான் சொன்னது கரெக்டா இருக்க கூடாதுன்னு இப்ப நினைக்கிறேன்மா. ஹட்டோரி காலையிலேயே சொன்னா அதை நம்பி அப்பா கொடை எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் தானே ஹட்டோரிய நம்பவே இல்ல. நீங்க அங்கேயே பத்திரமா இருங்க. நான் உங்களுக்கு கொடை எப்படியாவது கொடுத்து விடுறேன். அப்பாவுக்கு கொடையை கொடுக்க நான் ஸ்டேஷனுக்கு போறேமா. உன்னால முடியாது கெனிச்சி. வெளியில மழை அதிகமா பெய்யுது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா இப்படி அடிக்குது? சரி சரி, நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க. அப்பாவை கூட்டிட்டு வர நான் ஸ்டேஷனுக்கு போறேன். பாத்து போ ஹட்டோரி. நிஞ்சா வின் டெக்னிக். அப்பா கூட்டிட்டு வந்துடுறேமா. டிங் 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 டிங். ஆஹா, அட்டோரி கிளம்பும் போதே சொன்னா மழை வர மாதிரி இருக்கு, கொடைய கொண்டு போங்கன்னு. அட்டோரி, இந்தாங்கப்பா கொடைய புடிங்க, நம்ம வீட்டுக்கு போலாமா? என்ன மன்னிச்சிரு அட்டோரி. மன்னிப்பலாம் எதுக்குப்பா? மழை அதிகமாகிறதுக்குள்ள வீட்டுக்கு போகலாம். சீக்கிரம் வாங்க. நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். பயப்படாத அட்டோரி. என் கூட பறக்குது. நான் போய் கொண்டு வரேன்ப்பா. டிங் 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 டிங். யாராவது அட்டோரிய காப்பாத்துங்களே. டிங் 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 டிங். அப்பா பயப்படாதீங்க, அங்கேயே இருங்க. நான் சீக்கிரம் கீழே இறங்கி வந்துருவேன். வெயிட் பண்ணுங்க. பார்த்த அட்டோரி.
அட்டோரி சொல்லும் போதே நான் கேட்டிருந்தேன் இந்த நிலைமை வந்திருக்குமா. அட்டோரிக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. அட்டோரியை இப்ப யார் காப்பாத்துவா? இந்த மாதிரி நடக்கணும் நான் நினைக்கல. எவ்வளவு நேரம் நான் இப்படியே பறந்துகிட்டு இருக்க போறேன்னு தெரியலையே. வேற வழியே இல்ல. என் நெஞ்சா டெக்னிக்கை வச்சு இப்ப கீழே இறங்க வேண்டியதுதான். அம்மா ஒரு வழியா கீழே இறங்கியாச்சு. ஆனா என்ன இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. டிங் டிங், நாம ஏன் பயப்படணும்? நம்ம போட் டெக்னிக்கை வச்சு ஓடிடலாம். டிங் 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 டிங். என் நிஞ்சா டெக்னிக் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. டிங் 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 டிங். யாராவது என்ன காப்பாத்து, நான் தண்ணில முழுகிடுவேன் போல இருக்கு. அட்டோரி, அப்பா! அட்டோரி, நீ நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். எப்படி என் நெஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி திரும்பி வந்துட்டேன் பாத்தீங்களா? வாங்க இப்ப நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடலாம். நிஞ்சா ஸ்குரல் டெக்னிக்கை பயன்படுத்துறேன். என்ன நம்ம பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம், முன்னாடியில போகணும். ஒரு வழியா தர இறங்கிட்டோம். இப்ப வீட்டுக்கு எப்படி போறது? அட்டூரி அங்க பாரு, டர்ன் பண்ண நம்ம வீட்டுக்கு வா, போகலாம். அப்பா அங்க பாருங்கப்பா, நம்ம வீடு எப்படி தரமட்டமா ஆயிடுச்சு பாருங்கப்பா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா செஞ்சோ கெனிச்சி சீசி மாறு கெனிச்சி சீசி மாறு செஞ்சோ. அட்டோரி அங்க பாரு, நம்ம வீடு அங்க இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல. டிங் டிங், அட நம்ம வீடு இந்த பக்கம் இருக்குதா? ஆமா ஆமா, நீ பார்த்தது நம்ம பக்கத்து வீடு. நீ நல்லா ஏமாந்துட்ட. அது வந்து பொய்யல, நானும் கொஞ்சம் குழம்பிட்டேன்பா. டிங் டிங்,